உடல் நலக்குறைவால் இன்று காலமான தமிழக காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநர் கே ராதாகிருஷ்ணன் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் காவல்துறை இயக்குநராக திறம்பட பணியாற்றிய கே ராதாகிருஷ்ணன் எழுத்தாளர் சமூக ஆர்வலர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதற்கான அறிவிப்பினை மாநில அரசு நிறுத்திவைத்து மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை வரக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது என்பது மாணவர்களின் உடல்நலை பாதிக்கச் செய்யும் என்றும் பெற்றோர்கள் மற்றும் மருத்துவர் ஆகியோருடன் விரிவான ஆலோசனை நடத்தி தமிழக அரசு மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இன்று முதல் 12 தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 16 தேதி வெளியாகிறது. தரவரிசை பட்டியல் வெளியானதும் கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டிஜிபி பொறுப்பில் பணியாற்றி வந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நுகர்பொருள் வாணிபக் கழக டிஜிபியாக பணிபுரிந்து வந்த எம்எஸ் ஜாஃபர் சேட் தீயணைப்பு மீட்புத்துறை டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை ரயில்வே துறையின் டிஜிபியாக பணியாற்றி வரும் ஸ்ரீ சைலேந்திர பாபுவிடம் நுகர்பொருள் வாணிபக் கழக டிஜிபி பொறுப்பு கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது, சிறப்பு முகாம்கள் நடத்துவது உள்ளிட்ட பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வது, இரட்டை பதிவுகளை நீக்குவது, வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அதிகமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பித்திருப்பதாகவும் இம்மாதம் 16 தேதி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். 2020-21 ஆண்டுக்கான முக்கிய இலக்குகளை நிர்ணயித்து மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்துடன் எரிசக்தி மேம்பாட்டு முகமை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் இந்துசேகர் சதுர்வேதி மற்றும் எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் நிர்வாக இயக்குநர் பிரதீப் குமார் தாஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்வின் போது அத்துறையின் அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். கொரோனா பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டுவரும் விதமாக பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொது இடங்களுக்கு செல்லும் போது மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை இந்த மசோதா வலியுறுத்துகிறது. எனினும் இந்த மசோதாவில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு தண்டனைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளின் கீழ் பயிற்சி பெற்ற சுமார் 19 லட்சம் நபர்களில் 15 லட்சம் நபர்களுக்கு இதுவரை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கென தனித்தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தனது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளது. அஞ்சலக சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை ரூபாய் 500 உயர்த்தும் கால அவகாசத்தை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையாக 50 ரூபாய் இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசு மாற்றி உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் சேமிப்பு கணக்குகளில் 500 ரூபாய் இருப்பு தொகை வைப்பதற்கான காலக்கெடு வரும் டிசம்பர் 11 தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது.